வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு. நான் வந்துட்டு தூத்துக்குடி ஸ்டைல்ல வந்துட்டு நண்டு குழம்பு தான் வைக்க போறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சட்டி வச்சிருக்கேன், நான் மஞ்சட்டியில் தான் வைக்க போறேன். அப்புறம் வந்துட்டு வதக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். இதில் வந்துட்டு பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நாங்கள் மீன் குழம்பு தவிர மற்ற எல்லா குழம்புமே வதக்கி தான் வைப்போம். அப்புறம் வந்துட்டு தக்காளி, இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் இருக்கணும். முருங்கைக்காய் இல்லட்டா கூட பரவாயில்ல, கத்திரிக்காய் இருக்கணும். தக்காளி வதங்கிருச்சு, அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் ரொம்ப எல்லாம் வதக்கணும்னா லைட்டாக வதக்கினா போதும், ஏன்னா அது குழஞ்சி வந்துடும் குழம்பு கொதிக்கும் போது. அந்த குழம்புல அந்த கத்திரிக்காயே தெரியக்கூடாது, தோல் மட்டும்தான் கிடக்கும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும், அப்போதான் குழம்பு டேஸ்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் நண்டை போட்டுக்கிறேன். நண்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நண்டை ஃபஸ்ட்டு வரட்டிட்டும் வைக்கலாம், நண்டா இப்படியும் போட்டுக்கலாம். நான் அப்புறம் தேங்காவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன், அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். அதுலேயே நான் மசாலா பொடியும் போட்டு குழம்புக்கு தேவையான மசாலா போட்டிருக்கேன். இந்த கரண்டியில் வந்துட்டு 2.5 கரண்டி நான் போட்டேன், 2.5 கரண்டி கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. அப்புறம் நண்டு நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு, தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றி குழம்பு கூட்டி வைக்க வேண்டியது தான். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, சட்டி தான் கொஞ்சம் சின்ன சட்டியாக போயிட்டு நான் கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்துகிட்டு இருக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட வேண்டியதுதான். கொதிச்சதுக்கப்புறம் நான் மல்லியலை தூவி விட்டுருக்கேன். மல்லியல் நிறையெல்லாம் போட வேண்டாம், சும்மா கொஞ்சமாக தூவி விட்டா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கொதிக்க கொதிக்க. எல்லாம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் நான் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நண்டுலாம் சீக்கிரமாவே வெந்துடும், டைமே ஆகாது, நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். சட்டி சின்ன சட்டி நல்லா லைட்டா அந்த சைடு பொங்கிருச்சு, அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிட்டு. கொஞ்சம் நண்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா நல்லாதான் இருக்கும், அதனாலதான் நான் கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊத்துனேன். அப்புறம் வந்து தாளிச்சு கொட்டிக்கிறேன். அது சட்டி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் சூடேறட்டும். சூடேன உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போடணும், கண்டிப்பாக பெருஞ்சீரகம் போடணும் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி பல்லாரியா இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் இருந்துச்சு, அதனால நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சரி, இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கருகி வரணும், இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலைய போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு குழம்புல ஊத்திட வேண்டியதுதான். அவ்வளோதான் தூத்துக்குடி ஸ்டைல் குழம்பு.